ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்தோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அனாலிசில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் கேட்டுருக்கீங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இசிஇ ட்ரிபிள்இ ஐடிசிஎஸ்சி சிவில் மெக்கானிக்கல் ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கூறிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் செமஸ்டர் த்ரீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தேடுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வந்து அவைலபிள் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சில வீடியோஸ்னால் உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் AD3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஸ்வலைசேஷன் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஈஸி, இது எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா AD3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஸ்வலைசேஷன் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூனிட் டைஸாக போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த டாபிக்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கஷ்டம் நினைப்பீங்க, இது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான், எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அது கம்மியான கொஸ்டின் படித்தா நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ யூனிட் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒன்று மட்டும் இல்லை, இந்த அஞ்சு யூனிட்மே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரித்து படிங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம், இல்லை செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் படிங்க. ஸோ இதில் நான் பிரித்து கொடுத்துருக்க எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் பிரித்து கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இடிஏ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குது. இடிஏ அப்படினா கம்பேரிங் இடிஏ வித் பேசிக் அனாலிசிஸ், இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். நீங்கள் இடிஏ படிச்சிங்கனாலே ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கவர் ஆயிரும். சப்போஸ் எனக்கு செகண்ட் ஹாஃப் படிக்க போகிறேன் அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெக்னிக் அப்படின்னா டேட்டா அக்ரிகேஷன் இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன் டேட்டா அனாலிசிஸ் அப்படி தான் வந்து ஹெட்டிங் வந்து உங்களுக்கு இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டில். அதனால் டேட்டா அனாலிசிஸ் வச்சு உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து குவஸ்டின் வரும், டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெக்னிக் இல்லை டேட்டா அக்ரிகேஷன் இந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒன்று வரும், செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒன்று வருங்கிறனால நீங்கள் இடிஏ படிச்சிங்கனாலே ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்று அட்டன் பண்ணலாம். பட் வந்து செகண்ட் ஹாஃபே ஒருக்கா பார்த்துக்கோங்க, ஒமிட் பண்ணிடுறாங்க எதையுமே. ஆனால் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் இடிஏ தர வரீங்கனாலே ஒரு குவஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் மேட் பிளாட்லிப், இது உங்களுக்கு செகண்ட் யூனிட்டோட ஹெட்டிங்கே விசுவலைசேஷன் வித் மேட் பிளாட்லிப் தான். ஸோ இது ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிறனால மேட் பிளாட்லிப் எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க, அப்படி இல்லைனா சப் பிளாட்ஸ் வச்சு கேட்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் செகண்ட் ஹாஃப் படிக்க போறீங்க அப்படின்னா இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் ஹாஃப் படிக்கிறது தான் நல்லது. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டைமென்ஷனல் பிளாட்டிங் அப்படின்னா விசுவலைசேஷன் யாரும் வந்து கேட்கலாம். ஸோ அதோட உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது விசுவலைசேஷன் வித் சிபான், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஜியோகிராபிக் டேட்டா வித் பேஸ் மேப், இதெல்லாம் ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இதில் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டைமென்ஷனல் ஜியோகிராபிக் டேட்டா, ஸோ விசுவலைசேஷன் வித் சிபான், இதெல்லாம் செகண்ட் ஹாஃப். ஸோ செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே கவர் பண்ணிடலாம். அப்படிலாம் ரெண்டுமே கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சு படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்கேலிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசிங் ஸ்மூத்திங் டைம் சீரிஸ், இந்த ஸ்மூத்திங் டைம் சீரிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ யூனிவேரியட் அனாலிசிஸ் தான் தேர்ட் யூனிட்டோட டாபிக் நேமு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவேரியட் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ இந்த சிங்கிளாக வரதை வச்சு தான் உங்களுக்கு குவஸ்டின் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மூத்திங் டைம் சீரிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரித்து பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஹாஃப் பார்த்தீங்கன்னாலே மேக்ஸிமம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். யூனிட் ஃபோர் பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ், இந்த ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் டூ வேரியபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா உங்கள் ஃபோர்த் யூனிட்டோட ஹெட்டிங்கே பை வேரியட் அனாலிசிஸ் தான். ஸோ அதனால் பைனா ரெண்டுன்னு அர்த்தம், மேக்ஸிமம் டூ வேரியபிள்ஸ் வச்சு கேட்பாங்க. அப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட் அண்ட் ரெசிஸ்டன்ட், இது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் படிச்சிங்கனாலே ஃபஸ்ட் ஹாஃப் கவர் ஆகும். அப்படி இல்லைனா செகண்ட் ஹாஃப் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா கான்டிஜென்சி டேபிள்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்ஸிமம் வந்து செகண்ட் ஹாஃப்ல நிறைய குவஸ்டின்ஸ் இருக்கும், அதை கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும், பட் அதை ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து ஒருக்கா ஜஸ்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, எதையுமே வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபிஃப்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் த்ரீ வேரியபிள்ஸ், உங்களுக்கு ஃபிஃப்த் யூனிட்டோட டாப்பிக்கே மல்டி வேரியட் தான், அது வந்து மல்டினா பல இதுன்னு அர்த்தம். ஸோ அதாவது த்ரீ வேரியபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா டிஎஸ்ஏ ஒரு முக்கியமான டாபிக். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு வேணும் அப்புறம் செகண்ட் ஹாஃப்னா உங்களுக்கு டைம் சீரிஸ் அனாலிசிஸ்னு சொல்லி உங்களோட ஹெட்டிங்லேயே இருக்கு, மல்டி வேரியட் அண்ட் டைம் சீரிஸ் அனாலிசிஸ் தான் உங்களோட டாப்பிக்கோட நேமே. ஸோ அதனால் டைம் சீரிஸ் வச்சு தான் உங்களுக்கு கேட்பாங்க. அப்படின்னா டைம் சீரிஸ் டேட்டா இல்லை டைம் பேஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னா டேட்டா கிளீனிங் ரிசம்பிளிங் இது வந்து தான் உங்களுக்கு குவஸ்டின் கேட்பாங்க. ஸோ நான் சொன்னதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரித்து படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அதிக குவஸ்டின் இருக்கும், அதை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு சிம்பிளான குவஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கவர் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை படிச்சிங்கனாலே எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ எதுவுமே ஆனால் ஒமிட் பண்ணாங்க, நான் கொடுத்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வேற என்ன இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் குவஸ்டினில் சந்திப்போம். தேங்க்யூ.